நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. இந்த தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் ஆறாவது முறையாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் திட்டு கிராம மக்கள் தீபாவளி இல்லாமல் சோகத்துடன் முகாம்களை பொழுதை கழித்து வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு காவிரி நீர்பிடிப்பு தொடர்ந்து மழை பெய்து வர மேட்டூர் அணை முழு கொள்ளலை வைத்திருக்கு. இதனால் மேட்டூரிலிருந்து உபரி நீர் அனைத்தும் கொள்ளிடாட்டில் திறக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் சென்று வரும் 120,000 கனஅடி வெள்ள நீர் பழையார் கடலில் கலந்து வருகிறது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் உள்ள திட்டு கிராமங்களான வெள்ளைமணல், முதலை மேற்திட்டு, நாதல் படுகை, வாடி உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. இதனால முகாம்களில் மக்கள் தங்கியிருந்தனர். நேற்று முன்தினம் வெள்ள நீர் வடிந்த நிலையில் முகாம்களிலிருந்து வீடுகளுக்கு திரும்பிய மக்கள் நேற்று முதல் மீண்டும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மீண்டும் முகாம்களுக்கு படையெடுத்து வந்து முகாம்களில் தங்கியிருக்கின்றனர். இந்நிலையில் இன்று தீபாவளி பண்டிகை உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் வீடுகளை சூழ்ந்திருந்த வெள்ளத்தை கடந்து தங்கள் வீடுகளுக்கு சென்று முன்னோர்களுக்கும் தெய்வங்களுக்கும் வழிபாடு மட்டும் செய்துவிட்டு மீண்டும் சோகத்துடன் முகாமுக்கு வந்துள்ளனர். வீடுகளையும் தங்களது விளைநிலங்களையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் சோகத்தில் இருக்கும் மக்கள் புத்தாடைகள் ஏதும் அணியாமலும் வெடி பட்டாசுகள் ஏதும் வெடிக்காமலும் தெய்வ வழிபாடு மட்டும் மேற்கொண்டு விட்டு முகாம்களிலே சோகத்துடன் பொழுதை கழித்து வருகின்றனர். தாழ்வான பகுதியிலுள்ள மக்களின் குழந்தைகளும் இந்த ஆண்டு தீபாவளி கொண்டாட முடியாத சூழலே நிலவுகிறது. அங்கேட்கண்ணி.